நெஞ்சுக்கு நீதி என்ற அந்த அருமையான சுயசரிதையில் காலம் கடந்து ஒரு அரசியல் தலைவருடைய அனுபவங்களை தொகுத்து எழுதி ஒரு அற்புதமான நூலை தந்திருக்கிறார். இன்னைக்கு எங்கள் பாடநூல் கழகத்தில் அருமையான மூன்று முக்கியமான திட்டங்கள் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம். ஒன்று திசைதோறும் திராவிடம். திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளிலும் மொழிபெயர்த்து திராவிட சிந்தனை உலகமெங்கும் பரவுவதற்கு திசைதோறும் திராவிடம் என்ற திட்டத்தில் இன்று பல நூல்கள் திராவிட சிந்தனை நூல்கள் உலக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கலைஞரின் குரலோவியம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மாபெரும் தமிழ் கனவு என்று பேரறிஞர் அண்ணாவை பற்றி சமஸ் அவர்கள் எழுதிய அந்த புத்தகம் த கிரேட் டிரெவிடியன் ட்ரீம் அப்படின்னு சொல்லி அண்ணாவை பற்றிய புத்தகம் ஆங்கிலத்திலே வெளியிடப்பட்டு எல்லோரும் திராவிட சிந்தனையை படிப்பதற்கு திசைதோறும் திராவிடம். கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்று சொல்லி மருத்துவ மற்றும் பொறியியல் நூல்களெல்லாம் தமிழ் மீடியத்திலே அச்சடித்து கடந்த சர்வதேச புத்தக கண்காட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மருத்துவ நூல்கள் ஐந்து நூல்கள் தமிழ் மீடிய நூல்களை அன்று வெளியிட்டிருக்கிறார். தமிழில் படிக்கின்ற மருத்துவ மாணவர்கள் தாய்மொழியில் படிப்பதற்கான வசதி அந்த கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்திலே அந்த செய்திகள் அந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இளந்தளிர் இலக்கிய திட்டம் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கான நூல்கள் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை தேன் சிட்டு என்ற நூலும் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊஞ்சல் என்ற நூலும் மாதந்தோறும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மக்கள் படிப்பதற்கான திட்டங்கள் நிறைய தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அந்த தமிழுக்கான அந்த சுவையை தமிழின் பண்பாட்டை தமிழ் மொழியின் அழகை இன்று மக்கள் தமிழ் இசையின் சுவையை இன்று மக்களுக்கு அறிய தருகின்ற அந்த முக்கியமான நிகழ்வுகள் தொடர்ந்து இன்னைக்கு நடக்கணும். காரணம் முதன் முதலில் ஒரு இசை நிகழ்ச்சியில் கம்பீர நாட்டை என்ற ராகத்தில்தான் பாடலை தொடங்குவார். பெரிய புராணத்தில் சிவபெருமான் அடியெடுத்து கொடுத்த அந்த பாடல் கம்பீர நாட்டையில் தான் பாடப்படுகிறது இன்னைக்கு வரைக்கும். உலகில் நாம் உணரும் தோதர் கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதியில் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். உலகில் நாம் உணர்ந்த போதர் கரியவன். பெரிய புராணத்துக்கு முதல் அடியை சிவபெருமான் எடுத்து கொடுத்துருக்காருனா சிவபெருமானுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாமையா உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன்கிற வரியை எடுத்து கொடுத்துருப்பாரு. அந்த கம்பீர நாட்டைங்கிற ராகம், அந்த ராகம் எங்கே தோன்றியதென்றால் குறிஞ்சி நிலத்திலே நட்டவாடை என்று குறிஞ்சி மக்கள் பாடிய அந்த ராகம்தான் இன்று கர்நாடக சங்கீதத்திலே கம்பீர நாட்டையாக மாறி தமிழ் இசைதான் கர்நாடக இசைக்கு ஆதாரம் என்பதை இன்று தமிழ் அறிஞர்கள் மெய்ப்பித்திருக்கிறார்கள். கம்பீர நாட்டைங்கிற ராகம், அந்த ராகம் நிறைய சினிமா பாட்டில் வந்திருக்கு. நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லாய் அந்த பாட்டு. ஐயங்காரு வீட்டு அழகே கம்பீர நாட்டை. இன்னொரு பாட்டு பார்த்தீங்கன்னா அடடா நீ ஒரு பார்வை பார்த்தால் மனம் விரும்புதே உன்னை உன்னை மனம் விரும்புதே கம்பீர நாட்டை. இந்த கம்பீர நாட்டை நட்டவாடை என்ற குறிஞ்சி மக்கள் பாடிய அந்த தமிழிசையினுடைய வரலாற்றில் வந்தது தான். தமிழ்தான் உலகத்திற்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பது இன்று நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இன்று கவிஞர்களின் அந்த கவிதை நூல்கள் எவ்வளவு விற்பனையாகி கொண்டிருக்கின்றன. கண்ணதாசன் பாடல்கள் அப்படிங்கிற அந்த நாலு பாகம் இன்னும் விற்பனை ஆயிட்டு. அந்த மனிதன் பாட்டெழுத நிறுத்தி எத்தனை வருடங்கள் ஆகுது.
மூன்றாம் பிறை கண்ணே கலைமானே பாட்டோட தன் கடைசி பாடலை நிறைவு செய்து விட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கண்ணதாசன் பாடல்களின் தொகுப்பு இன்னைக்கு வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. காரணம், வாழ்க்கையையும் இலக்கியத்தையும் எளிமைப்படுத்தி பாடினார் நம்ம செந்துரான் ஐயா. சொன்ன மாதிரி, நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று செய்த விதியின் பிழையே அப்படின்னு இதில் கம்பராமாயணத்தில் வரும். இதை ஒரு தமிழாசிரியர் நடத்தினாருன்னா இப்படியே பார்ப்பாங்க. என்னங்கய்யா சொன்னீங்க? ஐயா என்ன சொன்னீங்க? நதியின் பிழை என்று நறும் புனல் இன்மை, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால். அப்போ நான் கிளம்புறோம்யா, நீங்களா பேசிட்டு வாங்கம்மா. கண்ணதாசன் இந்த பாட்டில் இருக்க சிந்தனை எடுத்து அழகாக ஒரு திரைப்பட பாடலில் போட்டு டிஎம் சவுந்தரராஜன் பாடி சிவாஜி கணேசன் அடிச்சிருப்பார். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் வீழ்வதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்தே கல்லையும் பார்த்தால் உண்மைக்கு சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. ஒரு கம்பராமாயணத்தில் வந்த செய்தியை என்ன அழகாக எளிமைப்படுத்தி சொன்னார். இன்னும் ஒரு மனுஷன் வேதனையில் இருக்கிறதுக்கு கண்ணதாசன் பாட்டு மாதிரி ஒரு ஆறுதல் வேறு எதுவுமே இல்லை. சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஜனாதிபதியாக இருந்தப்போ சைனா வார் நடந்தது. அந்த சைனா வார் நடந்து அடிபட்ட வீரர்கள் எல்லாம் டெல்லியில் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அதில் தமிழகத்து வீரர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ அவர் தமிழகத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்ததுனால அவர் என்ன ஒரு ஐடியா பண்ணார்னா, தமிழ்நாட்டிலேருந்து திரைப்பட கலைஞர்கள் ஒரு 50 பேரை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்து அந்த அடிபட்ட போர் வீரர்களுக்கெல்லாம் ஒரு கலை நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கார். யார் யாரெல்லாம் அப்போ கூட போனாங்கன்னா, நடிகர் திலம் சிவாஜி கணேசன், சாவித்திரி, சந்திரபாபு, எம்எஸ் விஸ்வநாதன் எல்லாரும் போயிருக்காங்க. போய் அவங்க கச்சேரிலாம் முடித்த பிற்பாடு ஜனாதிபதி மாளிகையில் விருந்து சாப்பிட்டு எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜனாதிபதி யார்? சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் உட்காந்துருக்காரு. எல்லா நடிகர்கள் நடிகைகள்லாம் நான் வந்துட்டு, ஐயா வணக்கம், ரொம்ப நன்றி, எனக்கு ஒரு நேயர் விருப்பம். சிவாஜி கணேசனை அந்த திருவிளையாடல் படத்தினுடைய வசனத்தை பேச சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கார். யார்? ஜனாதிபதி சிவாஜி கணேசன் பேசியிருக்கார். அங்கம் புரிதிபட அறவாளை நெய் பூசி, பங்கம் படபரண்டு கால் பரப்பி, சங்கதனை கீர் கீர் என அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்காவா. ஜனாதிபதி, ஐயா உண்மையிலே சிவபெருமான் இப்படி தமிழ் பேசியிருப்பாரான்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. சிவபெருமான் அப்படியே உயிரோடு கொண்டு வந்த ஒரு அற்புதமான நடிகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான்ட்டு அந்த ஜனாதிபதி எந்திரிச்சிருன்னு கைதட்டி இருக்கார். இதை பார்த்தோன்னே சந்திரபாபு அங்கே போயிருக்காரு. நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க அப்படின் இருக்காரு சந்திரபாபு. என்ன பாட்டுன்னு கேட்டிருக்காரு. யார? ஜனாதிபதியை. அவர் என்ன வேதனையில் இருந்தாரோ, பிறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படிங்கிற பாட்டை பாடுங்க அப்படின்னா சந்திரபாபு அவர் குரலில், பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மானிடனே. அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கண்ணியின் கையில் சாய்வதும் இன்பம். தன்னை அறிந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். பிறக்கும் போதும் அழுகின்றாய்,
இறக்கும் போதும் அழுகின்றாய் அப்படின்னு பாடணும்னா ஜனாதிபதி இதே உங்களை மாதிரி அவரும் கை தட்டிருக்கார் உடனே சந்திரபாபு போய் அவர் மடியில் உட்காந்து யார் ஜனாதிபதி மடியில் பக்கத்தில் 15 மிலிட்ரிக்காரங்க நின்றுட்டு இருக்காங்க அவர் பாட்டுக்கு மடியில் உட்காந்து சூப்பர் ரசிகண்டா நீ மாப்பிள்ள அப்படின்ட்டு அந்த தலப்பா கட்டின தாடை அப்படி உருகேன் மாப்பிள்ள ரசிகண்டா அப்படின்ட்டு என்னம்மா நான் அவ்வளோ அருமையாக ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ ஜனாதிபதி அண்ணியா அப்படின் இருக்கார் உடனே இப்போ அந்த பக்கத்தில் இருக்க பெட்டாலியன்லாம் ஜனாதிபதி கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கட்டும் விடுங்க நான் பார்த்துக்கிறேன் ஒரு கலைஞனை மடியில் சுமப்பது ஒரு ஜனாதிபதிக்கு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜனாதிபதியே ஒரு கலைஞனை மடியில் சுமந்தார் இதை வனவாசத்தில் கண்ணதாசர் எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகத்தில் படிக்கும் பொழுது தான் அந்த கவிஞரோட நம்மெல்லாம் நேரடியாக பேச முடியும் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில் எம்பூட்டு பாட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஓடிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் ஒரு 15 பேர் எந்திரிப்பீங்க அதை வச்சு முடிச்சிடலாம்னு நான் நினச்சேன் நீங்கள் என்னடானா நீயா நானான்னு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதில் உண்மையிலே தோல்வி லியோனிக்கு தான் வெற்றி என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு தான் நீங்கள் தான் ஜெயிச்சிட்டீங்க மும்பையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி டிஎம் சவுந்தரராஜனுக்கு மும்பை ரசிகர்கள் பாராட்டு விழா டிஎம் சவுந்தரராஜன் வந்திருக்கார் பட்டிமன்றம் நடத்தினான் தலைப்பு என்ன தெரியுமா டிஎம்எஸ் பாடல்களில் மக்கள் ரசித்தது எம்ஜிஆர் பாடல்களா சிவாஜி பாடல்களா எப்படி இருந்திருக்கான் தலைப்பு நான் நடுவர் வெண்மணியும் முல்லை நடவரசு மூரா மாரிமுத்து 4 பேர் முல்லை நடவரசு மாரிமுத்தும் சிவாஜி பாட்டுக்கு வெண்மணியும் மூராவும் எம்ஜிஆர் பாட்டுக்கு பாடுறாங்க எம்ஜிஆர் பாட்டை அவங்க பாடினோன்னா நான் 2 பாட்டை வாங்கி கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் ஒருத்தருக்காக கொடுத்தான் அப்படின்னு எம்ஜிஆர் குரூப் எல்லாம் பொன்னெலில் பூத்தது புதுவானில் வெண்பனி தூவும் நிலவேனில் நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்றாங்க பாட்டு சிவாஜி கணேசன் பாட்டை பாடினா அதுக்கு மேல கண்ணெதிரே தோன்றினாள் கனிமுகத்தை காட்டினாள் நேர்வழியே மாற்றினாள் நேற்று வரையே மாற்றினாள் கண்ணெதிரே என்றாங்க அந்த நாள் ஞாபகம் நெஞ்சினே வந்தது நண்பனே 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 இந்த நாள் நான் தீர்ப்பு என்ன சொல்லி பாடுபட்டிருப்பேன்னு யோசனை நீ பாருங்கள் டிஎம்எஸ்ஸை பார்த்தா அவர் ஒவ்வொரு பாட்டுக்கும் முருகா முருகா என்ன இந்த லியோனி இந்த முருகன் பிடிப்ப ஒரு வாய்ஸை கொடுத்துருக்காரு இப்படி பாடுறாரு நம்ம பாட்டெல்லாம் அப்படின்னு ஆசையாக பார்க்குறாரு தீர்ப்பு என்ன சொன்னேன் தெரியுமா டிஎம்எஸ்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அங்கனையே 3 மதத்து பாட்டையும் பாடுறீங்களே ஒவ்வொரு மதத்து பாட்டுக்கும் ஒரு லைன் பாடுங்கன்னு பாடினார் என்ன பாட்டுன்னு கேட்டார் உங்களுக்கு பிடிச்ச முருகன் பாட்டு ஒன்று பாடுங்கன்னு அழகாக பாடினார் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நிகழ்வதும் நிறைவதும் நின் செயலாலே கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே கற்பனை என்றாலும் அவன் பாடினார் அவர் 2 வரி தான் பாடினார் மிச்சத்தை நான் தான் பாடினேன் கிறிஸ்துவ சமயத்துக்காக நீங்கள் பாடின சினிமா பாட்டில் 2 லைன் பாடுங்க அப்படின்னா ஞானவழி பாட்டை பாடினார் தேவனே என்னை பாருங்கள் என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள்
Oh my Lord, please pardon me. உமது மண்டையில் இருந்து இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதைக்கு சென்று விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. இஸ்லாமியருக்காக பாடின ஒரு பாட்டு பாடுங்க அண்ணன்னு பாவ மன்னிப்பு பாட்டை பாடினார். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, எல்லோரும் கொண்டாடுவோம். அவர்கிட்ட கேட்டேன், மூணு மதத்து பாட்டையும் அந்த மதத்துக்காரங்க பாடினா கூட இப்படி பாடியிருக்க மாட்டாங்களே. இவ்வளோ பெரிய விபூதியும் குங்குமமும் போட்டு கிறிஸ்தவ பாட்டு, இஸ்லாமிய பாட்டு, முருகன் பாட்டை எப்படி பாடுறீங்களோ அதே உணர்வோடு எப்படி பாடுறீங்க? அப்போ டிஎம்எஸ் சொன்னார், நான் கிறிஸ்தவ மதத்து பாடல் பாடும் பொழுது முழுமையான கிறிஸ்தவனாக என்னை உணர்ந்து கொண்டே நான் பாடுவதால் தான் அந்த பாடலை நான் ரசித்து முழுமையாக பாட முடிகிறது. இஸ்லாமியனாக நான் முழுமையாக உணர்ந்து கொண்டு பாடுவதால் தான் இஸ்லாமிய பாடல்களை என்னால் பாட முடிகிறதுன்னார். அதை வச்சு தான் தீர்ப்பு சொன்னேன். எம்ஜிஆர் பாடல்களாக இருந்தாலும், சிவாஜி பாடல்களாக இருந்தாலும், ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு தமிழன் என்ற உணர்வை உண்டாக்குகின்ற டிஎம்எஸ்ஸினுடைய பாடல்கள் தான் மக்கள் ரசித்தார்கள்னு தீர்ப்பு சொல்லி கலந்துக்கிட்டேன். எம்ஜிஆர்னு சொல்லியிருந்தால் சிவாஜி ரசிகர் புழிஞ்சிருப்பாங்க, சிவாஜி ரசிகர் பாட்டுன்னு சொல்லியிருந்தால் எம்ஜிஆர் ரசிகர் ஊறிச்சிருப்பாங்க. இப்படி தப்பிச்சேன் நான். இதில் என்ன ஒரு செய்தினா, உண்மையிலே நமது திராவிட சித்தாந்தம் என்பது இன்று நாம் தமிழர்களுக்கு தேவையாக இருக்கின்ற முக்கியமான ஒரு சித்தாந்தம். தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டிய முக்கியமான காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாதியாலும் மதத்தாலும் நம்மை பிரிக்கின்ற சக்திகளை முறியடித்து தமிழன் என்று ஒன்றுபடுவதற்கான காலத்தை தாண்டிய நூல்கள் எல்லாம் இந்த பப்பாசியின் 980 அரங்குகளிலே விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அந்த நூல்களை எடுத்து படித்து தமிழர்களாக ஒன்றுபடுவோம், தமிழ் மொழியை பாதுகாப்போம், தமிழ் பண்பாட்டை பாதுகாப்போம் என்று சொல்லி எங்களை வியக்க வைத்து இவ்வளவு நேரம் அமைதியாக ரசித்து கேட்ட என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்து மிக சிறப்பாக இதை பதிவு செய்து மக்களுக்கு தெரிவிக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் செய்தித்துறை நிறுவனங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், காவல்துறை அதிகாரிகளுக்கும், பப்பாசி நிறுவனத்தின் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.